அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் சேரும் வீரர்களுக்கு மத்திய ஆயுத காவல் படைகள் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படை பிரிவில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையில் நான்கு ஆண்டுகால குறுகிய கால பணிக்கு அகனி வீரர்கள் என்ற பெயரில் வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அவர்களது பணி காலம் முடிந்தவுடன் இருபத்தி ஐந்து சதவீதத்தினருக்கு இராணுவ படைகளிலேயே தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எஞ்சியவர்களுக்கு ஓய்வூதியத் தொகை மொத்தமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அக்னி வீரர்கள் ராணுவ படைகளில் தங்களது பணிக்காலம் காலம் முடிவடைந்தவுடன் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் மத்திய ஆயுத காவல் படைகள் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படை பிரிவினருக்கான ஆட்சேர்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் மத்திய ஆயுத காவல் படைகளில் சேர்வதற்கான வயது வரம்பிலும் தளர்வு அளிக்கப்படும் எனவும் முதலாவதாக பணியை நிறைவு செய்யும் தொகுப்பினருக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பில் ஐந்து ஆண்டுகள் வரை தளர்வு அளிக்கப்படும் எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது